முழுக்க வந்து இந்த ஒர்க் நடக்கிற அந்த பாறையெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்காங்க, பாம்பு வச்சு தகர்த்துவாங்க, உடச்சி இதை க்ளீன் பண்ணி அவரோட விரிவுபடுத்துவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க. இந்த ரோடு போடுறது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் போட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து மூணாருக்கு போகிற 5 மணி நேரம் ட்ராவல் வந்து ஒரு 4 மணி நேரமாக மாறும். கார்ல டோர் பூட்டாம சரியா பூட்டாம ஓட்டிருக்காரு. சோ அதான் கொஞ்சம் வேகமா போயிட்டு ஒழுங்கா போட சொன்னேன். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி கேர்லெஸ்லாம் இருக்க கூடாது. சப்போஸ் ஒருவேளை அந்த வண்டி ஏதாவது ஒரு ஸ்பீடான மோஷனில் போய் பிரேக் பிடிக்கும்போது சடனாக டோர் திறந்துருச்சு அப்படின்னா உள்ள இருக்க ஆளுக்கு சேஃப்டி கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி சில இன்ஃபர்மேஷன் நல்ல வேலை பின்னாடி அந்த கார்காரர் வந்து எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணார் டோர் ஓப்பனில் இருக்குன்னு. எனக்கும் தெரியாதுன்னு அப்புறம் தான் எட்டி பார்த்தா தான் தெரிஞ்சது டோர் ஓப்பனில் இருக்கிற விஷயம். ஓ, இந்த வியூ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நான் இப்போ வந்து பூப்பாறை தாண்டி போயிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் இருக்கும் மூணாருக்கு. கொஞ்சம் ரோடு போட்டுக்கிட்டு இருக்கனால அந்த ரோடு வந்து கொஞ்சம் அப்படியே ஆடிக்கிட்டே தான் இருக்கும், கொஞ்சம் ஷேக்னஸ் இருக்கும், போச்சுக்காதீங்க. செல்ஃபோன்லேருந்து வண்டி முழுக்க குலுங்கிட்டு இருக்கு. ஊ பஸ்ஸு எங்க உள்ள பஸ்ஸு? கேரளா பஸ்ஸு. வெயில் அடித்த உடனே அடியே தக்கத்தன் இருக்கு, அதனால குளிர் இருக்க தான் செய்யுது. ஏன்னா பஸ்ஸு லாரிலாம் அசால்ட் அந்த ரோட்டில் போயிடும். ஏன்னா அது வந்து டயர்கோட இன்ச் பெருசாக இருக்கனால குலுக்கங்கள் இருக்காது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை அதுதான், டயர் சின்ன டயரில். அதான் அங்கே 2 மணி நேரம் டைமாக காரணமே தான். ரோடு போட்டுக்கிட்டு இருக்கனால என்ன ஒன்றா நம்மளால் வந்து கரெக்டான ஸ்பீட் போக முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ தான் மெயின்டைன் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஏற முடியாது. அதனால தான் அந்த டைமிங் இந்த அளவுக்கு டைமிங் ஆகுது. நான் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல நின்று உங்களுக்கு வீடியோ எடுத்துருப்பேன். அந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்புறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிற அந்த 50 கிலோமீட்டர் தான் டாஸ்க் நமக்கு. அந்த டாஸ்க்கை தாண்டி போ, அந்த டாஸ்கில் ஒரு இடம் தான் இது. ஆக்சுவலாக அந்த ரோடெல்லாம் அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்கணும், இன்னும் முடியலை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் அந்த ரோடு சூப்பராக இருக்கும். அந்த ரோடெலாம் கான்ட்ராக்ட் முடிஞ்ச ரோடு. நான் உங்களுக்கு தனி இன்னொரு வீடியோ காட்டுறேன், பாருங்கள். வியூ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. தெரியுதான் இல்லையே, பிறகு கேமரா ஆன் பண்ணி பார்க்கணும். ஸோ ரோடு போட்ட இடத்துக்கு ஒரு சிலர் வந்தாச்சு.
ஐயோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்த டீமை காணுமே. இடம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி இடத்துக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் மேலே இருக்கும். வேற லெவலில் இருக்கு பிளேஸு. ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டிங், வேற லெவல். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, செமையான ஃபீலிங். அதாவது நைட் ரைட் பண்ணிட்டு பகலை திடீர்னு மாதிரி ஒரு இடத்த பார்க்கும்போது எனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. தூக்கம் என்ன சொல்ல, எங்களை தூக்கம் இல்லாத இந்த இதுக்கு இந்த தூக்கமே இன்னும் வராத அளவுக்கு பண்ணிடுறது. ரைடை இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ண வைக்குது. இதில் ஒரு ரோடு போடணும் ஐயோ மறுபடியுமா. நம்ம கேரளா பார்டரில் என்ட்ரி ஆயிடுச்சு. கேரளாவில் எப்போ என்ட்ரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஹில்ஸில் பார்த்தா அந்த ஜீப் தான் யூஸ் பண்ணுவாங்க மெயினில். ஏன் காரணம் என்ன அப்படின்னா அது டார்க் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஹில்ஸில் ஓட்டும்போது வண்டி எந்த ஒரு திணறல் முக்கல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, அடித்து போய்கிட்டே இருக்கும். அதோட ட்ராட்டில் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் பட் டாப் ஸ்பீடு போகாதுன்னு நினைக்கிற மாதிரி வந்து நல்லா ஸ்பீடு போகாது, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ஹில்ஸில் இந்த ஜீப் அடிச்சுக்க எந்த வண்டியுமே கிடையாது. அந்தளவுக்கு தெளிவான வண்டி ஜீப் மட்டும்தான் ஹில்ஸில். எக்ஸு அது இது எக்கச்சக்கமான வண்டி இருக்குது. பட் இருந்தாலும் எது இருந்தாலும் ஜீப்பு மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டாகவும் ஒரு ஏற்றத்தில் இறக்கத்தில் இறக்கிறதுனாலுமே நமக்கு யூஸ் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய வண்டி ஜீப் மட்டும்தான். அடுத்த ரோடு வந்துருச்சா சாமி. இந்த இடமே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, வேற லெவலு. போன தடவை மூணாறு வரும்போது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து போடலை. இந்த தடவை நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஒரு வீடியோ வா கிளிப்ஸ்லாம் கட் பண்ணி போட வேண்டியிருக்கும். பரவாயில்ல, முன்னாடிக்கு வந்து ரோடு போட்டேன். போட்டுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ போட்டு முடிச்சாச்சு. இந்த ரோட நீ எக்ஸ்டெண்ட் பண்ணல போல. வேண்டி இருக்குது
Can you see me? வேற லெவலில் இருக்குல்ல, பனி ஃபுல் அண்ட் ஃபுல் பனி தான், கீழே விழுந்தனா மொத்தமும் முடிஞ்சோம். ஃபென்ட்ரு தான் வேறு லெவலில் பண்ணுது ஃபன்னு, அது வாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது, எந்த ஒரு இன்ட்ரப்ட்ஸ் எதுவுமே இல்லாமல். ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு தடவை கும்பாரொட்டின்னு ஒரு இடத்துக்கு ரைட் பண்ணோம், ஃபென்ட்ரு பிரச்சனை பண்ணிச்சு, என்ஜினே சீஸ் ஆகிட்டு. ஆனால் இது ஓடும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸ்பெண்ட்ரு இது வந்து இப்போ வந்த வண்டி, கேடிஎம் டியூக் 125 வந்து, ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னா லிக்விட் கூலிங் இருக்கனால ஓரளவு லாங் ட்ரைவ் வந்து தாங்கும், கூலிங் சிஸ்டம் இருக்கிறனால. இந்த ஒரு சிஸ்டம் கிடையாது, ஏர் கூலிங் தான், ஆனால் அடித்து போய்கிட்டே இருக்கு. ஹிமாலயன் ரைடு கூட ஓரளவுக்கு சேஃப்டி இருக்கும், இந்த ரைடில் ஒரு சேஃப்டி கிடையாது, விழுந்தா விழுந்த பாடு தான். அடுத்த ரோடு வந்துருச்சு, முழுக்க முழுக்க வந்து இந்த ஒர்க்கு நடக்கிறனால இந்த பாறையெல்லாம் உடச்சிக்கிட்டு இருக்காங்க, பாம்பு வச்சு தகர்த்துவாங்க. உடச்சி இதை க்ளீன் பண்ணி அவர் ரோடை விரிவுபடுத்துவாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க. Mm-hmm.